தேர்தல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நேர்களை, இன்றைய தேர்தல் களம் நிகழ்ச்சியில் மக்களவை தேர்தல் சீக்கிரமே வர இருக்கக்கூடிய சூழலில் மாநில அரசியல் கட்சிகள்லாம் பரபரப்பாக அது தொகுதி பங்கீடு குறித்தும் கூட்டணிகள் குறித்தும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. அதை பற்றி பேசுறதுக்காக நம்மளுடைய காங்கிரஸிலிருந்து சந்திரசேகரன் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். சார், வணக்கம். சார், வணக்கம். சார், காங்கிரஸுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வந்து நேற்று வெளியாயிருக்கு. 39 வேட்பாளர்கள் அதில் அடங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதோடைய வியூகம் என்னவா சார் இருக்குது இந்த மக்களவை தேர்தலில்? இந்த வெற்றி வியூகம் அது வந்து எப்படி இருக்குது? வரப்போறிய இந்த நாட்களில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இருக்கும் காங்கிரஸிலிருந்து? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கு கூட நேற்றைக்கு 39 தொகுதிகளுக்கான முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். எங்களுடைய தேர்தல் குழு பரிசீலனை செய்து, காரிய கமிட்டி பரிசீலனை செய்து அதன் பிறகு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இரண்டாவது, இந்தியா முழுக்க திரு ப சிதம்பரம் அவர்கள் தலைமையிலான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு, அது எல்லா இடங்களிலும் போய் மக்களிடம் கருத்துக்களை கேட்டு, எல்லா தரப்பு மக்களிடமும் கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் ஒரு டிராப்ட் அறிக்கையை கொடுத்திருக்கிறது. அது தேர்தல் அறிக்கையையும் சமர்ப்பித்திருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிடம். அதிலிருந்து நேற்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு 5 முக்கிய ஒரு கேரண்டி என்று வெளியிட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் கேரண்டி என்று, இளைஞர்களுக்கான கேரண்டி என்று, அதாவது வாக்குறுதிகள், அதாவது 5 கேரண்டி மீன்ஸ் என்னன்னாக்க, 1, 30 லட்சம் பணியிடங்கள் மத்திய அரசுல காலியா இருக்கு, அந்த 30 லட்சம் பணியிடங்களை நிரப்புவோம், வந்தவுடன், ஆட்சிக்கு வந்தவுடன் நிரப்புவோம் என்ற ஒரு கேரண்டி. 2, வினாத்தால் கசிவு என்பது உத்தரப்பிரதேசம் மற்ற வட மாநிலங்களில் தொடர்ந்து நடைபெற்று அதனால் பல மாணவர்கள், தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிப்புகள் நிகழாமல் தடுக்கப்படும் என்பது ஒரு கேரண்டியாகவும், அதே போல இராணுவத்தில் அக்னிவீர் என்று சொல்லப்படுகின்ற அக்னிவீர் என்ற அக்னிபத் திட்டம் மாற்றப்பட்டு பழைய நடைமுறையே இராணுவத்தில் செயல்படுத்தப்படும் என்ற ஒரு கேரண்டியும், இப்படி அதே போல வேலையில்லா இளைஞர்களுக்கான ஒரு கேரண்டி, இன்னொன்று வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக தனியார் நிறுவனங்களிலும் ஒரு பயிற்சிகளை கொடுப்பதற்கான ஒரு கேரண்டியையும், 5 கேரண்டிகளாக இன்றைக்கு வழங்கியிருக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி வழங்கியிருக்கிறார். இது போல அடுத்தடுத்த கட்டங்களாக இந்த தேர்தலை நோக்கி, 2024 தேர்தலை நோக்கி எங்களுடைய காங்கிரஸ் கட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த காங்கிரஸ் கட்சி தனியாக இல்லை, இந்தியா கூட்டணி என்ற அளவில் எடுத்துக்கொண்டால் இந்தியா அளவில் பல மாநிலங்களில் உடன்பாடுகள் ஏற்பட்டு புதிய கட்சிகள் இணைந்திருக்கின்றன. இந்த முன்பு யூபிஏ, அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்று இருந்த, ஐக்கிய கூட்டணி என்று இருந்த கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் இணைந்திருக்கின்றன. உதாரணமாக சமாஜ்வாடி கட்சி இணைந்திருக்கின்றது, ஆம் ஆத்மி இணைந்திருக்கின்றது, இவர்களுடெல்லாம் கூட உடன்பாடுகள் எட்டப்பட்டு. ஆனா சார், இப்ப பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி பஞ்சாப்ல வந்து உங்களுக்கு தொகுதி பங்கீடு கொடுக்கல, டெல்லியில மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் வந்து தொகுதி பங்கீடுக்கு ஒப்புதல் அளிக்கலை. ஸோ இந்த மாதிரியான சூழல்லாம் எப்படி சார் காங்கிரஸுக்கு இன்னும் வலு சேர்க்கும் நீங்கள் நம்புறீங்க? எங்களை பொறுத்தவரை என்னென்னா, தெளிவாக இருக்கிறோம் அந்த கட்சி, அந்த இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் இன்றைக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாகத்தான் போட்டியிடுகிறோம். காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்தியா கூட்டணியில் இருந்தால் கூட தனித்தனியாகவே போட்டியிடுகிறோம். இது வந்து ஏற்கனவே உடன்பாடு, அப்படிதான் தனித்தனியாக போட்டியிடுவது என்பது உடன்பாடு. ஏனென்றால் இந்தியா கூட்டணி என்பது பாஜகவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்ட ஒரு கூட்டணியாக இருக்கிறது. பாஜகவை வீழ்த்த வேண்டும், திரு மோடி தலைமையிலான மத்திய அரசை வீழ்த்த வேண்டும், பாஜக அரசை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட கூட்டணி. நீங்க கேரளாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, பஞ்சாபில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கு பஞ்சாபில் ஆம் ஆத்மி அல்லது காங்கிரஸ் 2 கட்சிகளுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. அங்கு ஜெயித்தால், எந்த கட்சி ஜெயித்தாலும் அதில் இந்தியா கூட்டணிக்கு தான் அந்த வெற்றி என்பதுதான் எங்களுடைய கணக்கு. அதே போல கேரளாவிலும் எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் அல்லது கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளும் தான் இருக்கிறதே தவிர, அங்கு பாஜக பிச்சரிலே இல்லை, அது வெற்றி வாய்ப்பு என்பது அங்கு கிடையாது. அந்த சூழ்நிலையில் அங்கும் வெற்றி பெற்றால் அந்த வெற்றி வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் என்பது எங்களுடைய இந்தியா கூட்டணியின் கணக்கு. சரி சார், சார் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல சார், மாநில கட்சிகள் வலுவா இருக்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் வந்து கூடுதலா கவனம் செலுத்துதோ, ஏன்னா பாஜக விசஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற இடத்துல கம்மியா கவனம் செலுத்துற மாதிரியும், மாநில கட்சிகள் வலுவாக இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல வந்து மாநில கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற இடத்துல காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் காங்கிரஸ் வந்து அதிக கவனம் செலுத்துதோ அப்படிங்கிற பார்வை இதில் ஏற்படுதில்லை சார்?
இல்லை, நீங்கள் சொல்கிற ஆங்கிள் தவறுன்னு நினைக்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்தியா முழுக்கவே நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த 39 தொகுதிகள் பட்டியல்லையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, தெலுங்கானா தெலுங்கானா காங்கிரஸ் கட்சி தனியாக போட்டியிடக்கூடிய தெற்கு மாநிலங்கள் தான் அதிகம் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கே சார். இல்லை, அது உடன்பாடுகள் எட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் தொகுதி எந்தெந்த தொகுதி என்பதில் சில இது இருக்குது உடன்பாடு. இப்போ உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை எங்களுக்கு 17 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட, அந்த தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட, கூட்டணி கட்சிகளுடன் கலந்தாலோசித்து வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அங்கே தாமதம் இருக்கிறது. நீங்கள் அடுத்த கட்ட தேர்தலில் அடுத்த கட்ட அறிவிப்புகளில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இதெல்லாம் வரும். ஏன்னா அங்கே வந்து காங்கிரஸுக்கும் பாஜகவிற்கும் தான் நேரடி போட்டி. ஓகே, அங்கு வந்து வெளியிடுவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்களை பொறுத்தவரை பிரச்சனைகள் இருக்காது. இதே பாஜகவில் பாத்தீங்கன்னா, நீங்க முன்கூட்டியே தேர்தலுக்காக பட்டியலை வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது பாஜக. ஆனாலும் பாத்தீங்கன்னா, அங்கு வேட்பாளர் பட்டியலில் வெளியிட்டவர்களில் சிலர் கூட நாங்கள் போட்டியிட தயாராக இல்லை என்று விலகுவதெல்லாம் பார்க்கிறோம். சில மேற்கு வங்காளத்தில் ஒரு போஜ்புரி நடிகர், அவர் வந்து ஆபாசமாக பெண்களை சித்தரித்து படங்களில் எல்லாம் வெளியிட்டார் என்று சொல்லி அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்த சூழ்நிலையில அவர் நான் போட்டியிடவில்லை என்று விலகியதை பார்த்தோம். அதே போல உத்தரப்பிரதேசத்திலும் ஒருவர் ஒரு கேண்டிடேட்டா இருந்தவர் அது இதே குற்றத்தில் குற்ற வழக்கில் ஈடுபட்டு அவரும் நான் போட்டியிடவில்லை என்று விலகியதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக கூட கொஞ்சம் தாமதப்படுத்தி சரியான முறையில் ஒரு வேட்பாளர் தேர்வும் இருக்க வேண்டும் என்ற நிலையில் எங்களுடைய காரிய கமிட்டி அல்லது காங்கிரஸின் மேலிடம் ஆராய்ந்து அதற்கப்புறம் இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் என்று தான் நான் நினைக்கிறேன். அமேதி தொகுதியில் சார் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கூட சவால் விட்டுருந்தாங்க. இங்கே வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்து போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் வந்து நேத்தி வெளியான அந்த வேட்பாளர் பட்டியலில் பார்த்தோன்னா அந்த தொகுதி இல்லை, வயநாட்டில் போட்டியிடுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்ன சந்தேகம்னா, இனி வரப்போகிற இந்த வேட்பாளர் பட்டியலில் அப்படிப்பட்ட தகவல்கள் எதுவும் கிடைக்குமா, இல்லை வந்து அமேதியை வந்து விட்டுலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் காங்கிரஸ் முடிவெடுத்திருக்காங்களா? இல்ல, எந்த தொகுதியையுமே விட்டுற மாட்டாங்க. நீங்க அதே அமைதி தொகுதி இல்ல, ராகுல் காந்தி போட்டியிடுறது, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுற முடிவை வந்து கைவிட்டலாம் அப்படின்னு. இல்ல இல்ல, அது அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். அது மேலிடம் முடிவை செய்யும், எங்களுடைய கட்சி மேலிடம் முடிவு செய்யும். ஆனால் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை நீங்க ஒரு தொகுதியை குறிப்பிடுறீங்க. நாங்கள் இந்தியா முழுக்க உள்ள எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் எங்களுடைய பணியை தொடர்ந்துகிட்டு இருக்கோம். அதனால இந்த ஒரு தொகுதி மட்டும் என்பது கிடையாது எங்களுக்கு. ஈவன் வாரணாசி கூட காங்கிரஸ், பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிடும் வாரணாசி தொகுதி கூட காங்கிரஸ் கட்சி தான் போட்டியிட போகிறது, எதிர்த்து காங்கிரஸ் கட்சி தான் அங்கு போட்டியிட போகிறது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் அங்கும் கூட நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய வேட்பாளர் தேர்வு இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே ஓகே சார், இப்ப தமிழகத்துக்கு வரலாம் சார். தமிழகத்துல பார்த்தோம்னா திமுகவோட கூட்டணியில இருக்கீங்க. காங்கிரஸ் பார்த்தோம்னா மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளும், கம்யூனிஸ்டுக்கு தொகுதி உடன்பாடு ஏற்பட்டுருச்சு. நேத்தி பார்த்தீங்கன்னா வந்து விசிகா மதிமுக கூட ஏற்கனவே இருக்கிற தொகுதிகளை வந்து உடன்பாடு எட்டப்பட்டுருச்சு. இன்னைக்கு மானிமா கூடயும், கமல்ஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சி கூடயும் உடன்பாடு எட்டிட்டாங்க. ஆனா காங்கிரஸோட மட்டும் இவ்வளவு நாள் இந்த இழுபறி எதனால? இது இழுபறி கிடையாது எங்களுக்கு. எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாலைக்கு அது ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தமும் முடிவடைந்திருக்கு. இன்றைக்கு மாலைக்கு என்னுடைய எங்களுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர், அந்த தேர்தல் குழு பொதுச்செயலாளர் முகுல் வாசனிக் அவர்களும் வர்றாங்க. இன்றைக்கு வந்து இன்றைக்கே அந்த கூட்டணி, அந்த உடன்பாடும் எட்டப்பட்டு விடுகிறது. அப்படி பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்திலும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் தான், நீங்க திமுக காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் தான் அதிக கட்சிகள் இருக்கிறது. பெரிய கட்சிகள், அதிக கட்சிகள் இருக்கிற கூட்டணின்னு என்று எடுத்துக்கொண்டால் எங்கள் கூட்டணியில தான். இன்னும் ஒரு புதிய கட்சி என்று எடுத்து, ஏற்கனவே 2019 இருந்த கூட்டணி பெரிய வெற்றி கூட்டணியாக இருந்தது. அது மட்டுமல்ல, எதிரணியில பாத்தீங்கன்னா அதிமுக தலைமையில் அதிமுக பாஜக மற்ற கட்சிகள் எல்லாம் இருந்தது. இன்றைக்கு அங்கு இரண்டு அணிகளாக இருக்கின்றன. ஆனா எங்களுடைய அணியில், வெற்றி கூட்டணியாக இருந்த அணியில் இன்னொரு புதிய கட்சி இணைந்திருக்கிறது. ஆக எங்களுடைய பலம் இன்னும் கூடுதலாகி இருக்கிறது என்பதைத்தான் இங்கே குறிப்பிட விரும்புகிறோம். ஓகே சார், இந்த பாஜக அதிமுக பிளவு அப்படிங்கிறது இந்த திமுக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தரும் நீங்க நம்புறீங்க சார்? இவர் அவர்கள் இணைந்திருந்தாலும் சரி பிரிந்திருந்தாலும் சரி, இது வெற்றி கூட்டணி தான். ஏனென்றால் கிட்டத்தட்ட 3-4 தேர்தல்களாக அந்த பாஜக அதிமுக கூட்டணி இணைந்துதான் இருந்தாங்க.
ஆனால் தோல்வி அடைந்ததாக இருந்துச்சு. திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றுச்சு. நீங்க பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வந்த உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இன்னும் இவர்கள் இந்த அந்த ஏற்கனவே இருந்த அணி இரண்டாக பிரிந்திருக்கிறது. அதிமுக தலைமையில் ஒரு அணியும் பாஜக தலைமையில் ஒரு அணியும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதிமுகவிலேயே இரண்டு பிளவு ஏற்பட்டு ஒரு இரண்டு பேர் ஓபிஎஸ் மற்றவர்கள் எல்லாம் பிரிந்து தனியாக இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில கண்டிப்பாக இன்னும் வெற்றி வாய்ப்பு எளிதாகத்தான் அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் ஏற்கனவே கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா யாரும் 100,000 கீழே யாரும் வித்தியாசம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறலை. எல்லாம் 400,000-500,000 வாக்குகள் வித்தியாசத்தில் எல்லாம் வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு கடந்த முறை 39 தொகுதிகள் பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். இந்த முறை 40 வெற்றி பெறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது என்றுதான் நான் கணிக்கிறேன். சரி சார், ஆனா போன தடவை அந்த காங்கிரஸ் திமுக உங்களுடைய கூட்டணி வந்து 38 இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றாங்க. இந்த தடவை 3 ஆண்டுகள் திமுக வந்து ஆட்சியில் இருந்திருக்கு, அதனுடைய அதிருப்தி வந்து எதிரொலிக்கும்ல சார்? ஏன்னா வந்து போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குற்ற வெள்ள நிவாரணம் கொடுக்கறதுல நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு, அதை சரியாக கையாளலை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் அந்த அதிருப்திகள்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ இது வந்து எப்படி எதிரொலிக்கும் இல்லையா, இதை எப்படி கையாள போகுது காங்கிரஸ்? இரண்டு விஷயங்கள். இது வந்து மாநில தேர்தல் அல்ல, மாநில அமைச்சருக்கான, மாநில அமைச்சரவைக்கான, மாநில அரசுக்கான தேர்தல் அல்ல, இது மத்திய அரசுக்கான தேர்தல் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு திரு மோடி அவர்கள் தலைமையிலான 10 ஆண்டுகால ஆட்சியில் உள்ள அதிருப்தி தான் நீங்க எதிரொலிக்குமே தவிர, இங்குள்ள அதிருப்தி இருந்தாலும் கூட, சில அதிருப்திகள் இருந்தாலும் கூட, அதை மீறி பல நலத்திட்டங்களும் இவர்களுடைய நலத்திட்டங்கள், மாநில அரசுடைய நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருக்கின்றன. நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா பெண்களுக்கான உரிமை தொகையிலிருந்து, பெண்களுக்கான இலவச பஸ் பயணத்திலிருந்து, நான் முதல் திட்டம், பல பல திட்டங்கள், மக்களை தடி மருத்துவம் போன்ற பல திட்டங்கள் வந்து மக்களை சென்றடைந்திருக்கின்றன. அது இவர்களுக்கு பலனை கொடுக்கும். சில எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஒரு சில அதிருப்திகள் இருக்கத்தான் செய்யும். எல்லா ஆட்சியுமே 100% அந்த மக்களை திருப்திப்படுத்தி விட முடியாது என்பது நான் அறிவேன். ஆனாலும் அதையும் மீறி அவர்களுடைய திட்டங்கள் சென்றடைந்திருக்கின்றன. ஆனாலும் இந்த தேர்தல் என்பது மத்திய ஆட்சிக்கான தேர்தல் என்பதால், மத்தியில் ஆட்சி செய்த 10 ஆண்டுகால மோடி தலைமையிலான ஆட்சியில் இருந்த அந்த அதிருப்திகள் தான் இங்கு ஈடுபடும். அவர்கள் தமிழகத்தை புறக்கணிக்கிறார்கள் என்ற எண்ணம் கீழ்மட்ட அளவில் மக்களிடம் இருக்கிறது, அது இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். அந்த அதிருப்தி அலையை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி, காங்கிரஸ் திமுக தலைமையிலான கூட்டணி அறுவடை செய்து வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ சொன்னீங்க சார், பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல், அதனால் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் பாஜக சைடில் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து பெரும் செல்வாக்குடைய தலைவராக பார்க்கப்படுகிறார், பிரதமர் வேட்பாளராக. ஆனால் காங்கிரஸ் சைட்லேருந்து அந்த மாதிரி பிரதமர் வேட்பாளர் இல்லாதது ப்ளஸ்ஸாக அதை வந்து எப்படி பார்க்கறது? நீங்கள் 2004 நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2004 வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சி இருந்தது. அப்பொழுது இந்தியா ஒளிர்கிறது என்று தான் பாஜக கேம்பெயின் பண்ணாங்க. ஆனால் அந்த தேர்தலில் பாஜக தோற்கடிக்கப்பட்டது. அதன் பிறகு அதற்கு எதிரணியில் இருந்தவர்கள் யாரும், நாங்கள் காங்கிரஸோ அல்லது மற்ற கூட்டணியோ யாரையும் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தவில்லை என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அந்த தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி யூபிஏ ஆட்சி பதவியேற்று 10 ஆண்டுகாலம் நிறைவு செய்ய மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் இருந்து நிறைவு செய்ததை நம்ம பார்த்தோம். அதுதான் நான் இப்பொழுது இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இப்பொழுதும் 10 ஆண்டுகாலம் திரு மோடி தலைமையிலான ஆட்சி இருந்திருக்கிறது. மீண்டும் மோடிக்கா கேரண்டி என்று அவர்கள் வாக்கு கேட்கிறார்கள், அதில் அவர்கள் தோல்வியடைவார்கள் என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இழுபறிலாம் இல்லை, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை தான் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணியில் அந்த தொகுதி ஒதுக்கீடு விஷயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சைட்லேருந்து பல டிமாண்ட்ஸ் வைக்கப்படுறதாகவும், திமுக வந்து காங்கிரஸ் வந்து அதிக தொகுதிகளை கேட்குறதாகவும், திமுக வந்து அதை கண்டினியூஸாக ஒமிட் பண்ணிகிட்டே வர்றதாகவும்லாம் தகவல் வந்திருக்கு. எது உண்மை, எதை நம்பலாம், உண்மையான காங்கிரஸ் டிமாண்ட் தான் என்ன திமுக கிட்ட? இல்லை, இது வந்து வெளியில் சொல்வதற்கான விஷயங்கள் இல்லை. ஆனாலும் எல்லா கட்சிகளுமே தாங்கள் அதிக தொகுதிகளில் போட்டி போட வேண்டும் என்று நினைப்பது இயற்கை தான். ஒரு தேர்தல் என்று வரும் பொழுது ஒவ்வொரு கட்சியுமே
ஒரு நீங்க கேட்ட உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் 3 தொகுதிகள் எங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். வெளியில் கூட சொல்லியிருந்தாங்க, நாங்க சொல்லனால வெளியில் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அவர்கள் 2 தொகுதிக்கு ஒத்துக்கொண்டு இன்றைக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கிறது. இப்படி எல்லா கட்சிகளுமே ஒரு கூட்டணியில் இடம்பெறும் பொழுது தங்கள் கட்சி அதிகமாக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதை என்ற விருப்பத்தை தெரிவிப்பது இயற்கைதான். ஆனால் ஒரு ஒரு காமனா பொதுவாக ஒரு ஒரு கொள்கை அடிப்படையில் யாரை தோற்கடிக்க வேண்டும், எதற்காக நாம் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறோம் என்று வரும் பொழுது அது சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போவதும் அது அந்த கூட்டணிக்கான அழகாக இருக்கிறது. அந்த வகையில இந்த கூட்டணி வந்து ஒரு ஒரு இன்டாக்டா இருக்கு. இந்த எதிரணியில் இந்த எங்களுடைய கூட்டணி என்பது இந்தியா கூட்டணி என்பது தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி இந்திய அளவில் உருவாவதற்கு முன்னாடி இங்கே உருவாயிடுச்சு, தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு அந்த இந்தியா கூட்டணி ஏற்கனவே. அப்படி இருக்கும் பொழுது அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக தொடரும் பொழுது சில இடங்கள்ல விட்டு கொடுத்தல் இருக்கும். அதே அந்த வகையில் தான் எங்களுடைய கூட்டணி அமைந்திருக்கிறது. இதில் எந்த சிக்கலும் இருக்காது என்பதுதான் அந்த கருத்து. ஆனா சார், காங்கிரஸ் ரொம்ப விட்டு கொடுக்கிற மாதிரி இருக்கே, அந்த மாதிரி பார்வை மக்களிடத்துல இருக்குல்ல சார்? இல்ல, பார்வை தான் நீங்க, நான் தான் இப்ப சொல்லிட்டேனே, நீங்க பார்வை ஒப்பந்தம் ஆகிற வரைக்கும் நீங்க அந்த பார்வையை நீங்க வெளியிடுறதுல உங்களுக்கு உரிமை இருக்கு. அதை நான் தடுக்க முடியாது. நீங்க என்ன வேணா வேணும்னாலும் ஹேசியத்தை சொல்லலாம், ஒரு பத்திரிகையாளரா ஒரு ஊடகவியலாளரா, அதற்கான ஹேசியங்கள் பார்வைகள் எல்லாவற்றையும் வெளியிடுவதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனால் அதே நேரத்துல எங்களுக்குள் ஒரு சுமூகமான உறவு நீடிக்கிறது. அந்த உறவின் அடிப்படையில எங்களுக்கு என்ன பலத்திற்கு ஏற்ப என்ன தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். எங்களுக்கு நாங்கள் எவ்வளவு போட்டியிட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் இதில் எந்த பிரச்சனையும் வராது. சரி சார், தேசிய அளவில் பார்த்தோம்னா இந்த பிஜேபி வந்து காங்கிரஸ் கிட்ட வைக்கிற அந்த நரேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல், இது மாதிரி ஊழல், இது போன்ற நரேட்டிவை வந்து செட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து மாநில கட்சிகள் மீது பாஜக குற்றம் சாட்டுற விஷயமா இது இருக்குது சார். காங்கிரஸ் தரப்பு மாநில ஆட்சியில் இருக்கும்போது பாஜக மீது என்னென்ன நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இது வந்து மக்களவைத் தேர்தலை எப்படி கொண்டு போகும்? இன்றைக்கு ஊழல் வாரிசு அரசியல் என்பதெல்லாம் வந்து பாஜக சொல்வது மக்களிடம் எடுபடவில்லை என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா அதை வந்து நீங்கள் கர்நாடகாவில் பார்த்துட்டோம். கர்நாடகாவில் உதாரணத்துக்கு பல இடங்களில் இருக்குது, கர்நாடகா மட்டுமே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை தான் எடுத்துகிட்டு போனார். அதே ஊழல் அவர்களுக்கு திருப்பி அடித்ததை பார்த்தோம். 40% கமிஷன் என்று காங்கிரஸ் கட்சி எடுத்த பிரச்சாரம் தான் அவர்களை தோற்கடித்தது. அதே போல் அங்கு வாரிசு அரசியல் என்று சொல்லிக்கொண்டே எடியூரப்பாவுடைய மகனைத்தான் அங்கே மாநில தலைவராக்கியிருக்காங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் கூட்டணியில் முதல் முதல்ல என்டிஏல போய் சைன் பண்ணி அவர்கள் கர்நாடகாவில் ஆதரவு தெரிவித்தது தந்தையும் மகனுமாக தேவகவுடாவும் குமாரசாமியும் தான். அவர்களை வாரிசு அரசியல் என்று இவர்கள் குறிப்பிடவில்லை. அதே போல அவர்களுடனே மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அவர்கள் பாஜகவுடன் இருந்தவரை வாரிசு அரசியல் என்ற பேச்சே சொல்லவில்லை. அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் வந்து இணைந்த பிறகு அதை வாரிசு அரசியல் என்று சொல்கிறார்கள். இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல அது அவர்கள் வேற விளக்கம்லாம் சொல்லுவாங்க. இது வந்து ஒருவர் போட்டியிடலாம், ஆனா தலைமை பதவிக்கு தான் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த விளக்கங்கள் எல்லாம் மக்கள் ஏற்க தயாராக இல்லை. எந்த வாரிசாக இருந்தாலும் மக்களிடம் போட்டியிட்டு அந்த எம்பியாகவோ எம்எல்ஏவோ மக்களிடம் அங்கீகாரம் பெற்று வரும் பொழுது அங்கு வாரிசு என்பது கிடையாது. வாரிசு என்பது ஒரு அறிமுகத்துக்குத்தானே தவிர மற்றபடி மக்களிடம் வெற்றி பெற அந்த வாரிசு என்பது எடுபடாது. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது, ஊழல் என்று சொன்னால் பல இடங்களில் பாஜகவில் ஊழல், இன்றைக்கு ஏஜி சொன்ன 5.5 லட்சம் கோடி ஊழல் என்பதெல்லாம் மக்களிடம் சென்றடைந்திருக்கிறது. அதுபோல எதிர்கட்சியில் இருப்பவர்களை ஊழல்வாதிகள் என்று பிரதமரே குறிப்பிட்ட பிறகு அவர்கள் பாஜகவில் அல்லது பாஜக கூட்டணியில் இணைந்தவுடன் அவர்கள் எல்லாம் புனிதவான்களாக ஆகிறதையும் மக்கள் பார்க்கிறாங்க. அதனால ஊழல் வாரிசு அரசியல் என்று சொல்லும் பாஜக மற்றும் அவர்களுடைய சொற்கள் எடுபடாது மக்களிடம் என்பது உறுதி. அதற்கான காங்கிரஸ் வந்து என்ன எடுத்துட்டு போகுதுன்னா, முதல்ல எடுத்துட்டு போகுது வேலையின்மை. பாஜக கடந்த 10 ஆண்டுகளில் செய்த ஜனநாயக விரோத செயல்கள், பாஜக வாக்குறுதி கொடுத்தவை எவற்றையும் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக ஒன்றிரண்டு சொன்னால், வெளிநாட்டில் இருக்கும் கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு வந்து மக்களிடம் கொடுப்போம் என்று சொன்ன வாக்குறுதி, 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் என்று சொன்ன வாக்குறுதி, பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் 40 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்குமாக குறைப்போம் என்று சொன்ன வாக்குறுதி, அதே போல டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பை உயர்த்துவோம் என்று சொன்ன வாக்குறுதி, இது போல பல வாக்குறுதிகள் இருக்கின்றன. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படவில்லை என்பதை மக்களிடம் எடுத்து சொல்லுவோம். இவர்கள் ஊழல் வாரிசு அரசியல் என்று திசை திருப்புவது மக்களிடம் எடுபடாது. இந்த பிரச்சனைகளைத்தான் ஒரு வேலை, அதே போல வேலையில்லா திண்டாட்டம் இதுவரை 45 ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு இந்தியாவில் இருக்கிறது. இளைஞர்கள் வேலை இல்லாமல் தவிக்கிறார்கள்.
காங்கிரஸ் நேத்திக்கு ராகுல் காந்தி வெளியிட்ட அறிக்கையில வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த அறிக்கைகள்லாம் கொண்டு மக்களிடம் கொண்டு சேர்ந்து மக்களவை தேர்தலில் இதுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் நீங்க நம்புறீங்களா சார் காங்கிரஸ்ல? கண்டிப்பா, நீங்க இந்தியா பொருளாதாரம் உயர்ந்து விட்டது, ஜிடிபி உயர்ந்து விட்டது என்பதை விட மக்கள் அன்றைக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன வகை இருக்கிறது, என் குடும்பத்தில் வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும் என்பதைத்தான் மக்கள் பார்ப்பார்கள். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்து அதனை நிறைவேற்றியும் இருக்கிறது. நீங்க பக்கத்துல கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, ஆந்திராவாக இருந்தாலும் தெலுங்கானாவாக இருந்தாலும் சரி, இது போல பல வாக்குறுதிகளை கொடுத்து காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றி இருக்கிறது, நிறைவேற்றி காட்டி இருக்கிறோம். அதனை மக்களிடம் எடுத்துச் சொல்வோம், நாங்கள் வந்தால் இதனை நிறைவேற்றுவோம், வெறும் வாக்குறுதி கிடையாது, நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி எங்களுடைய வாக்குறுதியை மக்கள் நம்புவார்கள். அதன் அடிப்படையில் கண்டிப்பாக எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்தியா கூட்டணி பாஜக ஆட்சியை 2024 வீழ்த்தும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அரசியல் களம் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்த தங்களுக்கு மிக்க நன்றி சார். நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.